இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு உடன்படிக்கையின் மனம். இதற்கு ஆதாரமாக 2 நாளாகவும் 29:10 வாசிக்கிறேன். இப்போதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோடு உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்து கொண்டேன். 2 நாளாகவும் 29:10 நீங்கள் தேவனை பின்பற்ற மனதார உறுதி செய்து அவரோடு உடன்படிக்கை செய்யும் போது கர்த்தர் அந்த உடன்படிக்கையில் உண்மையுள்ளவராயிருந்து உங்களை கடைசி பரியந்தம் வழிநடத்துவார். வேதம் சொல்கிறது, மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம் வாருங்கள். உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையே அன்பும் ஐக்கியமும் இணைப்பும் ஒரு நித்திய உடன்படிக்கை ஆகும். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் அந்த உடன்படிக்கை தொடர்ந்து வருகிறது. அது கர்த்தருடைய வருகையிலே நீங்கள் அவரை முகமுகமாய் சந்தித்து என்றென்றும் அவரோடு நிலைத்திருக்கும்படியான நித்திய உடன்படிக்கை ஆகும். இயேசு கிறிஸ்து உங்களோடு செய்திருக்கிற மேன்மையான உடன்படிக்கை என்ன? நித்திய விவாகத்துக்கண்டு உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன் என்பதாகும். பாருங்கள், கர்த்தர் உங்கள் மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது! வானாதி வானங்களை உண்டு பண்ணின மகிமையான தேவன் மண்ணும் குப்பையும் சாம்பலுமான உங்களோடு உடன்படிக்கை செய்து உங்களை என்றென்றும் அவருடையவர்களாய் மாற்றியிருக்கிறார். அவரை 1000 நாவுகளில் இருந்தாலும் உங்களால் துதிக்க முடியாது. யோபு தேவனோடு நித்திய உடன்படிக்கை செய்தபடியினால் அவரை கண்குளிர காண வேண்டும் என்று விரும்பினார். அவர் சொன்னார், நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். என் கண்களினால் காண்பேன் என்று சொன்னவர் தன் கண்களோடு கூட ஒரு உடன்படிக்கையையும் மாய்மால உலகத்தையும் உலகத்தின் ஆசை இச்சைகளையும் காணக்கூடாது என்ற திட்டமான தீர்மானமும் செய்தார். யோபு சொல்கிறார், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாக இருப்பதப்படி. கர்த்தரை காண வேண்டுமென்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் உங்கள் கண்களோடும் சிந்தனைகளோடும் எண்ணங்களோடும் உடன்படிக்கை செய்து உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு உடன்படிக்கை செய்திருக்கிற நீங்கள் இரகசியமாக எவ்விதத்திலும் யார் மூலமாயும் சற்றேனும் மயங்கி உலக ஆசைக்குள்ளாகி விடக்கூடாது. ஒரு ஸ்திரீ தன் முழு இருதயத்தோடு தன் புருஷனை நேசித்து புருஷனுக்கு 100% உண்மையுள்ளவளாக இருப்பது போல உங்களுடைய ஆத்தும நேசராகிய கர்த்தருக்கு 100% நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய வசனம் 1 Kings 2:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். 2 Corinthians 11:2. ஆமென்.